நிறைய பேர் என்கிட்ட வந்து கமெண்ட்ல என்ன கேக்குறீங்கன்னா, நான் வந்து 2014 பாஸ் அவுட், 15 பாஸ் அவுட், நான் இப்போ வந்து ஐடில ஜாப் சர்ச் பண்ணா எனக்கு வந்து ஜாப் கிடைக்குமா, எனக்கு வந்து கிராஜுவேஷன் ரொம்ப நிறைய கேப் இருக்கு, சோ நான் சர்ச் பண்ணா ஜாப் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. கண்டிப்பா ஜாப் கிடைக்கும், பட் வந்துட்டு ஃப்ரெஷர் அளவுக்கு, அதாவது கரண்ட்ல பாஸ் அவுட் ஆன ஃப்ரெஷர் அளவுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியா ஜாப் அந்த அளவுக்கு கிடைச்சிடாது. அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஆஃப் கேம்பஸ் கூப்பிடும் போது அவங்க 2019 பாஸ் அவுட், 20 பாஸ் அவுட் அந்த ரேஞ்சில தான் கூப்பிடுவாங்க. சோ அப்படி இருக்கும்போது நீங்க 15-14 பாஸ் அவுட் அப்படிங்கறதுனால அந்த ஆஃப் கேம்பஸ் நீங்க அட்டன் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். சோ அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குவஸ்டின்ஸ். இப்ப நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்கள்ட்ட வந்து ஏன் இவ்வளவு கேப் இருக்கு, சோ இந்த கேப்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. சோ அந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க ஒரு உங்களுக்காக ஸ்டோரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சோ இதெல்லாம் பார்த்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒரு ரைட் வேல ஜாப் சர்ச் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்டே டியூன், திஸ் இஸ் அபின் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், வெல்கம் டு மை சேனல். நம்பர் ஒன், டோன்ட் ட்ரை ஒன்லி வித் பிக் எம்என்சி கம்பெனிஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எம்என்சி கம்பெனிஸில் மோஸ்ட் ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் பாஸ் அவுட் இல்லை ஒரு 2019-20 அந்த மாதிரி பாஸ் அவுட் மட்டும் தான் கூப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு ஜாபே கிடைக்காது அப்படின்னு நீங்கள் டிமோட்டிவேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்கள் வந்து எம்என்சியை மட்டும் ட்ரை பண்ணாமல் ஸ்டார்ட் அப் அண்ட் மிட்ரேஜ் கம்பெனிஸையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு எம்என்சி போறீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி எவ்வளோ ஸ்கோர்ஸ் உங்களுக்கு மார்க் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து எந்த இயர் பாஸ் அவுட் நீங்க, எவ்வளவு கேப் இருக்கு, நிறைய விஷயங்களை பார்ப்பாங்க. பட் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இல்ல ஒரு ஸ்டார்ட் அப்ல இருந்து கொஞ்சம் டெவலப் ஆன ஒரு கம்பெனி, இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு உங்களுடைய மார்க்ஸ், உங்களுடைய டிகிரி அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு டேலண்ட் இருக்கா, உங்களுக்குமே நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அண்ட் இந்த கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலா எடுத்தோன்னு நல்ல பேக்கேஜ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஈவன் 10,000-12,000 கூட இப்ப வந்து கொடுப்பாங்க. பட் நீங்க ஐடி குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி முடிவோடு இருக்கீங்க அப்படின்னா சேலரியை பார்க்காம இந்த கம்பெனில ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க ஒரு 1-2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனீங்கனாலே மோர் தென் எனாஃப், நீங்க அடுத்த கம்பெனில ஈஸியா ஜம்ப் ஆயிடலாம். ஒன்ஸ் நீங்க நெக்ஸ்ட் கம்பெனி ஜம்ப் ஆகும்போது நீங்க 10,000 வாங்கிருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கம்பெனி நீங்க 30,000-40,000 வரைக்கும் நீங்க வாங்க முடியும். சோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மொதல் கெயின் பண்றதுக்கு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சேலரி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க ஜாப் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்பர் 2, ரைட் ஸ்கில்ஸ். நீங்க இப்போ டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில் எடுத்து படிச்சு அதை நீங்க சர்டிபிகேஷன் முடிச்சு ஜாப் சர்ச் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் அதிகமா இருக்கும். சோ நீங்க இன்டர்வியூஸ் நிறைய அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க இப்போ ஒரு ஸ்கோப்பே இல்லாத ஒரு ஸ்கில்ஸ் எடுத்து அதை நீங்க ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறமா மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனிங்ஸும் இருக்காது, கால்ஸும் வரவே வராது. சோ அதனால ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணுங்க எந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் வந்து இப்போ இந்த இயர்ல இருக்குது, நியூ டெக்னாலஜிஸ் எது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, எந்தெந்த விஷயத்த டிமாண்ட் இருக்கு நிறைய ரிசர்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாருங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆன்லைன்ல சர்ச் பண்ணுங்க. அண்ட் லிங்க்டின்ல வந்து நிறைய பேர்கிட்ட பேசுங்க. லைக் நீங்க இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டெக்னாலஜி வந்து லேர்ன் பண்ண போறீங்க அப்படின்னா அது மாதிரி லிங்க்டின்ல நிறைய பேர்கிட்ட போயிட்டு இந்த டெக்னாலஜில ஸ்கோப் எப்படி இருக்கு, ஓப்பனிங்ஸ் எப்படி இருக்கு, உங்க கம்பெனிஸ்ல ரெக்ரூட்மெண்ட்ல எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர்ட்ட கேளுங்க. அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி எது டிமாண்டான ஸ்கில் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய ட்ரைனிங் அண்ட் கோர்ஸ் வந்து படிக்கிறதுக்கு ஆரம்பிங்க. சோ அடுத்த டாபிக் போறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் ஃபார் கொலாபரேட் வித் அஸ். ரீலெவன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாப் பேஸ்ட் டோர்னமெண்ட் டெஸ்ட் பிளாட்ஃபார்ம். இங்க நீங்க எந்த இயர் பாஸ் அவுட்டா இருந்தாலும் சரி, எந்த டிகிரியா இருந்தாலும் சரி, இந்த டோர்னமெண்ட் நீங்க அட்டன் பண்ணலாம். இந்த டோர்னமெண்ட்ல நீங்க அதிகமா மார்க் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா டாப் டெக் கம்பெனிஸ்ல இருந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து ஷெட்யூல் ஆகும். சோ அந்த கம்பெனிஸ் தான் பேக்கேஜ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 10 lakh சீரீஸ்ல இருந்து ஒரு 15 lakh சீரீஸ் வரைக்கும் தராங்க. இனிஷியலா ஒரு ஃப்ரெஷரா ஜாப்ல போகும்போது இந்த சீரீஸ் ரொம்ப ஒரு குட் லெவலான சீரீஸ். அண்ட் ரீலெவர் நார்மலா பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இந்த டோர்னமெண்ட் எல்லாம் அட்டன் பண்ணும் அப்படிங்கிறப்போ அவங்க முன்னாடி சார்ஜ் பண்ணிருந்தாங்க, லைக் 1,500-2,000 சார்ஜ் பண்ணிருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு அவங்க வந்து ஃப்ரீயாவே டோர்னமெண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 3 டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த டெஸ்ட் எல்லாம் வந்து நீங்க உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சாலும் நீங்க அட்டன் பண்ணலாம், கோடிங் தெரியலன்னா அட்டன் பண்ணலாம். ஆக்சுவலா கோடிங்க்கு வந்து 2 டெஸ்ட் இருக்கு, ஒன்னு வந்து ஃப்ரண்ட் அண்ட் இன்னொன்னு வந்து பேக் அண்ட். இப்போ உங்களுக்கு கோடிங் தெரியாது அப்படின்னா பிசினஸ் டெவலப்மெண்ட் சொல்லி அதுக்கு ஒரு டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு. சோ உங்களுக்கு ஆப்டிடியூட் மட்டும் தெரியும் அப்படின்னா நீங்க அந்த டெஸ்ட் கூட அட்டன் பண்ணலாம். சோ இந்த ரீலெவல் பத்தி உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வேணும், இதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க அந்த வீடியோ போய் பாத்தீங்கன்னா உங்க ரீலெவல் பத்தி ஃபுல்லா ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இந்த ரீலெவல் டோர்னமெண்ட் வந்து நீங்க ஃப்ரீயா அப்ளை பண்ணும் அப்படின்னு வச்சுங்கன்னா கீழே லிங்க் இருக்கு, அந்த லிங்க் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது அந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். சோ அந்த வீடியோவை பாக்கிறதுக்கு மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்க. நம்பர் 3, ட்ரை டு லேர்ன் ப்ரோக்ராமிங். நீங்க இப்போ ஒரு லாங் டேர்ம் கேப்க்கு அப்புறம் ஜாப் சர்ச் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஐடிஐஎஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ண ஜாப்ஸ் சர்ச் பண்ணாம ப்ரோக்ராமிங் ஜாப்ஸ் வந்து ட்ரை பண்றதுக்கு பாருங்க. ஏன்னா கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு ப்ரோக்ராமிங் ஜாப்ஸ் வந்து, அதாவது ஃபுல் ஸ்டாக் ப்ரோக்ராமர், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராமிங்ல வந்து அதிகமான ஓப்பனிங்ஸ் இருக்கும் கம்பேர்டிவ் ஐடிஐஎஸ் விட. சோ நீங்க ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி லேர்ன் பண்ணி ப்ரோக்ராமிங் எந்த சர்டிபிகேஷன் தேவையில்ல, உங்களுக்கு நாலேஜ், உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன பண்ணிருக்கீங்க, இன்டர்ன்ஷிப் எப்படி பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்த உங்களுடைய வேல்யூ வந்து டிபெண்ட் பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ப்ரோக்ராம் சைடே மோஸ்ட்லி வந்து ட்ரை பண்ணி போறதுக்கு பாரு. அண்ட் அட் த சேம் டைம் வந்து நீங்க ஐடிஐஎஸ் படிச்சுட்டு ஒரு ஜாப் சர்ச் பண்றீங்க, ப்ரோக்ராமிங் இல்லாம ஜாப் சர்ச் பண்றீங்க, ஜாப்பே கிடைக்காது அப்படிங்கிறீங்க, கண்டிப்பா கிடைக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா கம்பேரிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அதிகமான ஓப்பனிங்ஸ் இருந்துட்டே இருக்கும். நம்பர் 4, ட்ரை டு கெட் இன்டர்ன்ஷிப். நீங்க வந்து இப்ப நார்மலா ஜாப் சர்ச் பண்றது உங்கள்ட்ட இன்டர்ன்ஷிப் ஒரு 6 மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 8 மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸோட ஜாப் சர்ச் பண்ணினா உங்களுக்கு வந்து
ஜாப் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி அந்த டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ உங்களை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி இன்டர்ன்ஷிப் வந்துட்டு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்டர்ன்ஷிப் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி வாங்குறது அப்படிங்கிறப்ப தெளிவாக இன்னொரு வீடியோ நான் போடுறேன். நம்பர் ஃபைவ், ரெஃபரல். இப்போ நீங்கள் எந்த கம்பெனி எடுத்துக்கிட்டாலுமே அது ரெஃபரல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போது ஒரு ஜாப் சர்ச் பண்ணும்போது நார்மலாக சர்ச் பண்ணுறத விட ஒரு ரெஃபரல் வாங்கிட்டு ஜாப் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ கால்ஸ் அதிகமாக வரும், நீங்கள் ஜாப் வந்துட்டு எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ரெஃபரல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட நீங்கள் ஈஸியாக அந்த கம்பெனியில் ரெஃபரல் வாங்க முடியும். ஸோ மோஸ்ட்லி நிறைய நெட்ஒர்க் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு பாருங்க. நீங்கள் இப்போ வந்துட்டு ஃபேஸ்புக் இல்லை இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி இடத்துல டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை கொஞ்ச நாள் வந்து குவிட் பண்ணிட்டு லிங்க்டின்ல அதிகமாக கான்சென்ட் பண்ணுங்கள். லிங்க்டின்ல உங்களோட நெட்ஒர்க் வந்து அதிகமாக பில்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லிங்க்டின்குள்ளே போனீங்கனாலும் தெரியும், நிறைய பேர் வந்துட்டு நான் இப்போ ஒரு ஃப்ரெஷராக இருக்கேன், எனக்கு இந்த டெக்னாலஜிலாம் தெரியும், எனக்கு வந்து ஓரளவுக்கு ப்ராஜெக்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, ஸோ நான் இப்போ ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதில் போஸ்ட் போடுவாங்க. ஸோ அது கீழே நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி கம்பெனி நீங்கள் இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணுங்கள், இந்த மாதிரி கம்பெனியில் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஸோ நான் ரெஃபரல் தரேன் அப்படின்னு அவங்களே வந்துட்டு வாலண்டியர் கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் லிங்க்டின்ல அதிகமான ஒரு நெட்ஒர்க் வந்து பில்ட் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே ஜாப் சர்ச் பண்ணும்போது நார்மலாக சர்ச் பண்ணுறத விட ஒரு ரெஃபரல் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஈஸியாக கிடைக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் என்னன்னா, நீங்கள் ஒரு நெட்ஒர்க் மட்டும் பில்ட் பண்ணி வச்சுட்டு உங்கள்கிட்ட எந்த ஒரு ஸ்கில்மே இல்லை, நாலேஜுமே இல்லை அப்படின்னா நெட்ஒர்க் பில்ட் பண்ணுறது சுத்தமாக வேஸ்ட். ஸோ அதனால் வந்து உங்கள் ஸ்கில்ல ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணுங்க, பேரலா வந்துட்டு உங்கள் நெட்ஒர்க்கையும் உங்கள் ஸ்கில் பேஸ் பண்ண ஒரு நெட்ஒர்க் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஃபைனல் டிப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது ஒரு 15 பாசிட்டிவ் 16 பாசிட்டிவ் இருக்கீங்க, எனக்கு நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாக நான் ஃபோக்கஸ்டாக படித்து அதுக்கப்புறமா ஜாப் சர்ச் பண்ணால் கூட எனக்கு ஓகே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி, மிட்ரேஞ்ச் கம்பெனி இந்த மாதிரி கம்பெனிலாம் ட்ரை பண்ணாமல் டேரக்டாக வந்து ஒரு பிக் கம்பெனிக்கு ஜாப் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நார்மல் எம்என்சி கம்பெனியில் நம்ம எடுக்க மாட்டாங்க, எப்படி நம்மளை பிக் கம்பெனிஸ்லாம் எடுப்பாங்க அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ வந்து சிடிஎஸ் டிசிஎஸ் அப்புறம் எச்சிஎல் இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த ஓப்பனிங்ஸ் வந்து இந்த பாஸ்வேர்டு பேஸ் பண்ணி தான் அவங்க ரெக்ரூட் பண்ணது ஓப்பன் பண்ணுவாங்க. பட் வந்து கூகுள் ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஒரு பிக் கம்பெனிஸ் எல்லாமே எந்த டிகிரியாக இருந்தாலும் ஓகே, எந்த பாஸ்வேர்டாக இருந்தாலும் ஓகே, ஈவன் எந்த ஏஜாக இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். பட் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்கில் இருக்கணும், அந்த இன்டர்வியூஸை கிராக் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கில் இருக்கணும். அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஒரு 2 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கிராக் பண்ண முடியும். ஆன்லைன்லேயே இதை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது, எப்படி இதை நீங்கள் கிராக் பண்ணி எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுடைய ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் நீங்கள் போகும்போது உங்களுக்கு சேலரிங்கிறது இனிஷியலாகவே ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி கூகுள் இந்த மாதிரி ஃபேஸ்புக் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம். அண்ட் இந்த மாதிரி கம்பெனிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வெளில வந்தீங்க அப்படின்னா எந்த கம்பெனியாக இருந்தாலும் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது உங்களை ஈஸியாக ரெக்ரூட் பண்ணிப்பாங்க அண்ட் சேலரி ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி கம்பெனிஸ் போனீங்கன்னா நீங்கள் வெளில ஒர்க்குக்கு ட்ரை பண்ண மாட்டீங்க, அந்த கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த கம்பெனி ஒர்க் கல்ச்சர்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அதே அடாப்ட் ஆகி அங்கேயே லாங் டேர்ம் வந்துட்டு மூவ் ஆகிறது தான் பார்ப்பீங்க. ஸோ இந்த விஷயத்தில் தான் நான் ஆட் பண்ண நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சுன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சீ நெக்ஸ்ட் வீடியோ. பை.